சிறுகதை குருவிக்கூடு. கதை ஆசிரியர் சகு. தனது வீட்டில் இருந்த பூனை குட்டிகள் தனது அம்மாவிடம் பால் குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தான் 7 வயதான பிச்சை. இந்த சின்னஞ்சிறு வயதில் எதை பார்த்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா. அதேபோலதான் பிச்சைக்கும் இப்போது ஒரு சந்தேகம் வந்தது. தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள தனது பாட்டியை நோக்கி ஓடிச் சென்று, பாட்டி, நானும் இந்த பூனைக்குட்டி மாதிரி தான் அம்மாகிட்ட பால் குடிச்சனா என அடுப்பங்கரையில் வேலை செய்து கொண்டிருந்த தனது அம்மாவின் அம்மாவான பேச்சியம்மாளிடம் கேட்டான். தனது பேரன் பிச்சை சொன்ன வார்த்தையை கேட்ட பேச்சியம்மாளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரு நொடி திகைத்து போனாள். திகைப்பிற்கு காரணம் பிச்சைக்கு அவனின் அம்மாவின் ஞாபகம் வராமல் இத்தனை வருடங்கள் பார்த்து கொண்டதுதான். ஆனால் சில தினங்களாகவே பிச்சையின் பேச்சில் அம்மாவை பற்றிய வார்த்தைகள் நிறைய அடங்கி இருந்தன. பேச்சியம்மாளிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் இருந்ததை பார்த்த பிச்சை மீண்டும் அவளை பார்த்து, பாட்டி சொல்லு பாட்டி என்றான். பிச்சையின் வார்த்தைகளை மீண்டும் கேட்ட பேச்சியம்மாள் உடனே அவனிடம், அதுதான் 4-5 நாளா புதுசா உங்க ஆத்தாவுக்கு கடுதாசி எழுத ஆரம்பிச்சு இருக்கல்ல, நீயே கடுதாசியில உன்னோட ஆத்தா கிட்ட கேட்டுக்கோ என பிச்சையின் முகத்தை பார்க்காமலேயே பதிலளித்தாள் பேச்சியம்மாள். போ பாட்டி, உனக்கு இதே வேலையா போச்சு, அம்மா பத்தி கேட்டாலே இதையேதான் சொல்ற, இரு இரு அம்மா நேருல வரட்டும், அப்போ அம்மா கிட்டயே சொல்றேன் என பிச்சை கோபமாக பேச்சியம்மாளை பார்த்து கடிந்து கொண்டு இருக்கும் போது, வீட்டு வாசலின் வெளியே பூனை அருந்துவதற்காக வைத்திருந்த பால் பாத்திரத்தின் மேல் ஒரு குருவி வந்து அமர்ந்தது. அதை பார்த்த தாய் பூனை புலியை போல உடனே சீறிப்பாய்ந்து பாத்திரத்தின் அருகில் சென்றது. பூனையின் அதிவேக வரவினால் குருவி சிட்டாய் பறந்தது. இப்போது நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த பிச்சைக்கு அடுத்த சந்தேகம் எழுந்தது. உடனே தனது கோபத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு, பாட்டி, நம்ம பூனை அதோட குட்டிக்கு பால் கொடுக்கிற மாதிரி குருவி அதோட குட்டிக்கு பால் கொடுக்காதா என குழந்தைக்கு உண்டான மழலை மொழியில் கேட்டான். அப்போதுதான் அடுப்பங்கரையில் வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்த பேச்சியம்மாளுக்கு இதை கேட்டவுடன் சிரிப்பு வந்தது. உடனே பேச்சியம்மாள் பிச்சையை, இங்க வா ராசா என அருகில் அழைத்து அமர்த்தினாள். கீழே அமர்ந்த பிச்சை பேச்சியம்மாளின் பதிலுக்காக அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பேச்சியம்மாள் பிச்சையின் தலையில் கையை வைத்து மயிரை கோதிக் கொடுத்தவாறே, குருவி எல்லாம் பால் கொடுக்காது ராசா, நாய் பூனை இதெல்லாம் தான் பால் கொடுக்கும் என கூறினாள் பேச்சியம்மாள். உடனே அடுத்த கேள்விக்கு தயாரானான் பிச்சை, அது எப்படி பாட்டி, நாய் பூனை மட்டும் பால் கொடுக்கும், குருவி பால் கொடுக்காது என நியாயமான ஒரு கேள்வியை கேட்டான் பிச்சை. பேரனின் சரமாரியான கேள்விகளுக்கு பேச்சியம்மாள் சற்றும் சளைக்காமல், இங்க பாரு தங்கம், எந்த எந்த ஜீவன் எல்லாம் குட்டி போடுதோ அது எல்லாம் பால் கொடுக்கும், எந்த எந்த ஜீவன் எல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்குமோ அதெல்லாம் பால் கொடுக்காது என பொறுமையாக பிச்சையிடம் கூறினாள் பேச்சியம்மாள். இதை கேட்ட பிச்சை, போ பாட்டி, எப்ப பாரு என்கிட்ட என்னென்னமோ பொய பொய்யா சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்க என பேச்சியம்மாளின் விளக்கத்தை நம்பாமல் முகத்தை வாடியபடி வைத்து கொண்டு கூறினான். பிச்சை கூறிய தோரணையை பார்த்தவுடன் பேச்சியம்மாளுக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. முகத்தை வாடியபடி வைத்திருந்த பிச்சைக்கு மறுபடியும் அடுத்தது ஒரு கேள்வி துளிர்விட்டது. உடனே பேச்சியம்மாளை பார்த்து, பாட்டி, இதுகாச்சும் பொய் சொல்லாமா பதில் சொல்லு, நம்ம பூனைக்குட்டியை நம்ம வீட்டுல வச்சு பார்த்துக்குறோம், அதுக்கு பாலு சாப்பாடெல்லாம் கொடுக்கிறோம், அப்போ குருவிய எல்லாம் யாரு பார்த்துக்குவாங்க என ஒரு நல்ல கேள்வியை கேட்டான் பிச்சை. இதை கேட்ட பேச்சியம்மாளுக்கு என்னடா இது வம்பா போச்சு, இந்த பையனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் என மனதில் நினைத்து கொண்டு, நான் தான் உன்னோட கேள்விக்கு பதில் சொன்னா போய் சொல்றேன்னு சொல்லியே, அதனால நான் எதுவும் சொல்லலப்பா, எனக்கு எதுக்கு வம்பு என பேச்சியம்மாள் தன் முகத்தை சுருக்கிக் கொண்டு சோகமாக இருப்பது போல பாவனை காட்டினாள். கீழே அமர்ந்து கொண்டு இதை பார்த்த பிச்சை உடனே எழுந்து பேச்சியம்மாள் மடியில் வந்து அமர்ந்தான். மடியில் அமர்ந்தபடியே
பாட்டி நான் சும்மா உளலாய்க்கு சொன்னேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என பேச்சியம்மாளின் கன்னத்தில் கையை வைத்து அழுத்தியவாறே கூறினான் பிச்சை. பிச்சையின் இந்த சேக்கையை பார்த்த பேச்சியம்மாளுக்கு மனதளவில் ஒருவித சந்தோஷம் இருந்தது. பிச்சையின் கன்னத்தை பிடித்து கிளியபடியே, என்னோட ராசா என கூறிக்கொண்டே பிச்சை கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க ஆரம்பித்தாள் பேச்சியம்மாள். குருவிங்க எல்லாம் அதுக்கு தேவையான வீட அதுவே கட்டிக்கும் என கூறி முடித்த உடனே பிச்சை அதிர்ச்சியில் பேச்சியம்மாளை பார்த்து, அது எப்படி பாட்டி குருவி வீடு கட்டும், அதுக்குதான் கையே இல்லையே என கேட்டான். பேச்சியம்மாள் சலித்து கொள்ளாமல் அவன் கேட்ட கேள்விக்கு மீண்டும் பதில் அளித்தாள், இந்த குருவி எல்லாம் சின்ன சின்ன குச்சி இருக்குல்ல, அத வாயிலேயே எடுத்துட்டு கொண்டு போய் மரத்து மேலே ஒரு இடத்துல வச்சு கூட்டு கட்டும். கூட்டு கட்டினதுக்கு அப்புறம் அதுல முட்டை வச்சு அடை காத்து குஞ்சு பொறிக்கும். குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சு பெருச்சாக்குற வரைக்கும் இந்த அம்மா குருவி வெளியே போய் அதுக்கான சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுக்கு ஊட்டிவிடும் என பேச்சியம்மாள் கூறும் போது உன்னிப்பாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் பிச்சை. பேச்சியம்மாள் கூறிய அனைத்தையும் கேட்டு முடித்தவுடன் பிச்சைக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே குருவிக்கூடு எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது பிச்சைக்கு. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவனுக்கு தோன்றிய அந்த எண்ணத்தை பேச்சியம்மாளிடம் கூறினான். பாட்டி எனக்கு இப்பவே குருவிக்கூடு பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போய் காட்டு என பேச்சியம்மாளிடம் அட்டம் பிடிக்க ஆரம்பித்தான் பிச்சை. இதை கேட்ட பேச்சியம்மாள், இது சரியான கதையா இருக்கே, அது எல்லாம் மரத்து மேல எங்கையாச்சும் அமைதியாய் இருக்கும், நாம போய் அத தொந்தரவு பண்ணக்கூடாது பாவம்லா என கூறினாள் பேச்சியம்மாள். எப்படியாவது குருவி கூட்டை பார்த்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பிச்சைக்கு பேச்சியம்மாள் கூறியதை கேட்டவுடன் நாம் குருவியை தொந்தரவு செய்யக்கூடாது என தோன்றியது. உடனே பேச்சியம்மாளிடம், ஐயோ குருவி எல்லாம் பாவம், நான் எதுவும் பண்ண மாட்டேன் பா என கூறிக்கொண்டே பேச்சியம்மாளின் மடியிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பிச்சை எழுந்து போவதை பார்த்த பேச்சியம்மாள், கருப்பட்டி ராசா எங்க போகுது என கேட்டாள். அதற்கு பிச்சை, நான் அம்மாவுக்கு கடுதாசி எழுதப் போறேன் என கூறிக்கொண்டே அங்கு கிடந்த ஒரு நோட்டில் இருந்து காகிதத்தை கிழித்தான். அன்புள்ள அம்மாவுக்கு, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா, கடைசி இரண்டு நாள்ல உனக்கு மூணு கடுதாசி எழுத்திட்டேன், ஆனா நீ இன்னும் வீட்டுக்கு வரல, சீக்கிரம் வாம்மா, அம்மா வரும்போது எனக்கு ஒரு குருவிக்கூடு வாங்கிட்டு வாம்மா, நாமளும் குருவிங்க மாதிரியே அதுக்குள்ள இருக்கலாம். அம்மா எனக்கு ஒரு கேள்வி, நம்ம வீட்டுல இருக்க பூனைக்குட்டி மாதிரியே நானும் உன்கிட்ட பால் குடிச்சேனா? வீட்டுக்கு வந்தவுடனே இந்த கேள்விக்கு மறக்காம பதில் சொல்லு. சரி, நான் வெளியே விளையாட போறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வாமா என கடித்ததை எழுதி முடித்தவுடன் அதை மடித்து அங்கே சாமி படத்திற்கு அருகில் வைத்திருந்த உண்டியலில் போட்டான். பேச்சியம்மாள் பிச்சையிடம் அப்படித்தான் கூறியிருக்கிறாள். சாமி படத்திற்கு அருகிலுள்ள உண்டியலில் கடித்ததை போட்டால் அது அம்மாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று. பிச்சை கடித்ததை போட்ட பிறகு பேச்சியம்மாளிடம் தான் விளையாட செல்வதாக கூறிவிட்டு வெளியே ஓட்டினான். பிச்சை வெளியே சென்றதும் வழக்கம் போல பேச்சியம்மாள் அந்த உண்டியலில் உள்ள கடித்ததை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். இரண்டு தினங்களாக அழுகையை அடக்கிக் கொண்டு படிக்க முடிந்த பேச்சியம்மாளுக்கு இன்று அழுகையை அடக்க முடியவில்லை. சத்தம் எதுவும் இன்றி கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் நிரம்பி வெளியே வந்து கொண்டிருந்தது. அப்போது பேச்சியம்மாளுக்கு தோன்றியது ஒன்றே ஒன்றுதான், பிச்சையிடம் அவன் அம்மாவை பற்றி கூறிவிடலாம் என்ற எண்ணம் மட்டுமே. ஆனால் என்னவென்று கூறுவது, உன்னுடைய அம்மா உன்னை பெற்றெடுத்த பிறகு வேறு ஒருவனுடன் ஓடிப்போய் விட்டாள் என்றா. பிச்சையின் அம்மா கர்ப்பமாக இருக்கும் போது பிச்சையின் அப்பா ஒரு மாடு முட்டி குடல் சரிந்து இறந்து போனான். அந்த மாட்டின் உரிமையாளர் சமாதானம் பேச அடிக்கடி வந்து அதன் மூலம் பிச்சையின் அம்மாவுடன் தொடர்பு ஏற்பட்டது. கடைசியில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அதை பேச்சியம்மாளின் கையில் கொடுத்து, இந்த சனியனை நீயே வச்சுக்கோ, நான் ஒரு புது வாழ்க்கையை தேடி போறேன் என கூறிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் சென்றவள் தான் உன் அம்மா என்று எப்படி கூறுவது பிச்சையிடம் என மனதிற்குள் கதறினாள் பேச்சியம்மாள்.
பிச்சை தனது நண்பர்களுடன் விளையாடச் சென்ற இடத்திலும் அவனுக்கு குருவியின் ஞாபகமே இருந்தது. எல்லோரும் கூட்டமாக விளையாட்டிக் கொண்டிருக்கும் போது இவன் மட்டும் தனியே சென்று அமர்ந்தான். நம் மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக நினைத்துக் கொண்டிருந்தால் அது நடக்கும் என்பார்களே, அதுபோல தனியாக அமர்ந்திருந்த பிச்சையின் அருகில் ஒரு குருவி வந்து அங்கு இருந்த சிறு குச்சி ஒன்றை தூக்கிச் சென்றது. பிச்சை அமர்ந்தபடியே அந்த குருவி போன திசையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் குருவி அதே திசையில் திரும்பி வந்து சிறு துண்டு குச்சியை எடுத்துக்கொண்டு மீண்டும் அதே வழியில் பறந்து சென்றது. இதை பார்த்த பிச்சை அந்த குருவி சென்ற திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். குருவி சென்ற திசையை பின்தொடர்ந்த பிச்சைக்கு அவன் எதை பார்க்க வேண்டும் என கூறி பேச்சியம்மாளிடம் அட்டம் பிடித்தானோ, அந்த குருவிக்கூடு அங்கே இருந்த ஒரு பெரிய வேப்ப மரத்தின் கிளையில் இருந்தது. ஆனால் சிறு குச்சிகளை தூக்கிக் கொண்டு வந்த குருவி இந்த கூட்டிற்கு சற்று தொலைவில் புதிய கூட்டை கட்டிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த குருவி கூட்டை பார்த்தவுடன் பிச்சைக்கு பேரானந்தம். இருப்பினும் இப்போது சிறு குச்சிகளை தூக்கிக் கொண்டு வந்த குருவி புதிய கூட்டை எப்படி கட்டுகிறது என்று பார்ப்போம் என எண்ணி அங்கே தரையில் அமர்ந்தான் அமைதியாக. அந்த குருவியும் சிறு சிறு குச்சிகளை கொண்டு வந்து அடுக்கி கூட்டை கட்டிக் கொண்டிருந்தது. அப்போது ஏற்கனவே இருந்த கூட்டின் அருகில் ஒரு காகம் வந்து அமர்ந்தது. இதை பார்த்த பிச்சை காகம் அந்த கூட்டை தூக்கிக் கொண்டு போகப் போகிறது என எண்ணினான். ஏனென்றால் பிச்சையை பொறுத்தவரையில் குருவிகள் மட்டுமே கூட்டு கட்டும். அதனால் அங்கே இருந்த கல்லை எடுத்து காகத்தை பார்த்து ஓங்கி எறிந்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கல் அங்கே இருந்த கூட்டின் மேல் பட்டு அந்த கூட்டு மரத்திலிருந்து கீழே விழுந்தது. காகமும் அங்கிருந்து பறந்து சென்றது. கீழே விழுந்த கூட்டின் அருகே பிச்சை சென்றவுடன் அவன் இதயம் படபடவென வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. அந்த கூட்டின் உள்ளே இரண்டு கருப்பு நிற குஞ்சுகள் இருந்தன. அந்த குஞ்சுகளை பார்த்தவுடனே அழுகை வந்தது பயத்தினால். அதுமட்டுமல்லாமல் இந்த குஞ்சுகள் கீழே விழக் காரணம் அவன் தான் என்பதை எண்ணியும் அழ ஆரம்பித்தான். இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அழுத்து கொண்டே கைகள் நடுங்க கீழே கிடந்த அந்த கூட்டை கையில் எடுத்தான். அதனுள்ளே இருந்த குஞ்சுகள் வாயை பிளந்தபடி கீச்சு கீச்சு என கத்திக் கொண்டிருந்தன. அந்த சத்தத்தை கேட்டவுடன் பறந்து சென்ற காகம் மீண்டும் அதே கிளையில் அமர்ந்து வேகமாக கத்த ஆரம்பித்தது. மீண்டும் காகத்தை பார்த்தவுடன் பிச்சை கல்லை எடுத்து எறிந்தான். ஆனால் இந்த முறை காகம் பறந்து செல்லவில்லை. காரணம், பிச்சையின் கையில் வைத்திருந்த குஞ்சுகள் காகத்தின் குஞ்சுகள். காகம் ஏன் பறக்கவில்லை என குழப்பத்தில் இருந்த பிச்சை கூட்டில் உள்ள குஞ்சுகளை உற்று பார்த்தான். அதுவும் கருப்பு நிறமாக இருப்பதை கூர்ந்து கவனித்த பிச்சைக்கு இப்போது தான் புரிந்தது. அது காகத்தின் குஞ்சுகள் என்று. ஓ, காக்கா கூட வீடு கட்டுமா என ஆச்சரியமாக தனக்கு தானே பேசிக் கொண்டான். இப்போது அவனுக்கு ஒரு சிறிய தைரியம் வந்தது. காரணம், குஞ்சுகளின் அம்மா அருகே உள்ளதால். இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த பிச்சை இப்போது தனது கையில் உள்ள கூட்டு மற்றும் அதிலுள்ள குஞ்சுகளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பிச்சை அந்த குஞ்சுகளிடம் பேச ஆரம்பித்தான். குருவி குருவி, என்ன மன்னிச்சிட்டு, அந்த காக்கா தான் உன்னோட அம்மான்னு தெரியாமா அது மேல கல்லு தூக்கி போட போயி உங்க வீட்டு மேல கல்லு பட்டுருச்சு, மன்னிச்சிட்டு குருவி என கூறினான் கூட்டில் இருந்த இரண்டு குஞ்சுகளிடம். சரி, இப்போது எப்படி இந்த கூட்டை அம்மாவிடம் சேர்ப்பது என யோசித்துக் கொண்டிருந்தான் பிச்சை. மரத்தின் மேல் ஏறி கூட்டு எங்கிருந்ததோ அங்கேயே வைத்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றியது. உடனே மரத்தின் மேலே ஏற மரத்தின் அருகே சென்றான். ஒரு கையில் கூட்டை வைத்துக் கொண்டு மரத்தின் மேல் ஏற முயற்சி செய்தான். ஆனால் முடியவில்லை. உடனே சற்றும் யோசிக்காமல் கையில் வைத்திருந்த கூட்டை பொறுமையாக கீழே வைத்துவிட்டு தான் போட்டு இருந்த சட்டையை கழட்டினான். பின் அந்த கூட்டில் இருந்த இரண்டு குஞ்சுகளையும் எடுத்து கத்தாம இருங்கா அம்மா கிட்ட போலாம் என கூறிக்கொண்டே தனது டவுசர் பாக்கெட்டில் மெதுவாக போட்டு கொண்டான். கூட்டை எடுத்து தன் சட்டையில் வைத்து மெதுவாக கட்டினான். பிறகு அந்த சட்டையை தன் இடுப்பில் கட்டி கொண்டான். டவுசர் பாக்கெட்டில் இருந்து குஞ்சுகள் கீச் கீச் என கத்த ஆரம்பித்தது. உடனே பிச்சை, சத்தம் போடாதீங்க, உங்க அம்மா கிட்ட தான் கூட்டிக்கிட்டு போறேன் என கூறிக்கொண்டே மரத்தின் மேல் ஏற ஆரம்பித்தான். அவனது முழு கவனமும் அந்த கூட்டின் மீதும் குஞ்சுகள் மீதும் மட்டுமே இருந்தது.
ஏற்கனவே நண்பர்களுடன் மரம் ஏறி விளையாடி பழகியதால் அவனுக்கு மரம் ஏறுவது சற்று எளிதாக இருந்தது. ஒரு வழியாக மரத்தின் மேலே வந்த பிச்சை, கூட்டு எங்கிருந்ததோ அதே இடத்தில் அதை வைக்க வேண்டும் என தன் சட்டையை அவிழ்த்து உள்ளிருந்து கூட்டை எடுத்து வைத்தான். பின் மெதுவாக தனது டவுசர் பாக்கெட்டில் இருந்த குஞ்சுகளை எடுத்து வைத்துவிட்டு, குஞ்சுகளை பார்த்து, பார்த்தீங்களா, உங்க இரண்டு பேரையும் உங்க அம்மா கிட்ட சேர்த்து விட்டேன், ஆனா என்னோட அம்மா தான் இன்னும் வரலா என வருத்தத்துடன் கூறினான். சரி குருவி, அதோட வீட்டுக்கு வந்துருச்சு, நாம கீழே இறங்கலாம் என தனக்குத்தானே கூறிக்கொண்டு இறங்க ஆரம்பித்தான். அப்போது அம்மா காகம் அங்கு இறையோடு வந்து கூட்டின் உள்ளே அமர்ந்தது. இதை பார்த்த பிச்சை கீழே இறங்காமல் ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்தான். அப்போது குஞ்சுகள் வாயை பிளந்து கொண்டு கத்த, அம்மா காகம் தனது வாயில் பிடித்து வைத்திருந்த இரையை தனது குட்டிகளின் வாயில் வைத்து உள்ளே தள்ளியது. இதை பார்த்த பிச்சைக்கு காலையில் தன் பாட்டி கூறியது, குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சு பெருச்சாக்குற வரைக்கும் இந்த அம்மா குருவி வெளியே போய் அதுக்கான சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுக்கு ஊட்டி விடும் என பாட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. இப்போது பிச்சை புரிந்து கொண்டான், குருவி பால் கொடுக்காது என்று. இந்த காட்சி மனதில் ஆழமாக பொட்டிக்கொண்டது. இந்த காட்சியை பார்த்தவுடன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது பிச்சைக்கு. உடனே ஓடோடி வீடு வந்து சேர்ந்தான் பிச்சை. ஓடி வந்ததால் மூச்சு வாங்கிக் கொண்டு அங்கே இருந்த பூனைக்குட்டியை பார்த்தான். அது மீண்டும் தனது அம்மாவிடம் பால் குடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஏதோ ஒரு புரியாத விஷயத்தை புரிந்து கொண்டது போல் ஒரு புன்சிரிப்பு சிரித்தான் பிச்சை. உடனே சற்றும் தாமதிக்காமல் பேச்சியம்மாளிடம், பாட்டி எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஊட்டி விடு என கூறினான். பிச்சை உணவு ஊட்டி விட சொன்னதை கேட்ட பேச்சியம்மாள், பேரன் எப்போதும் போல கேட்கிறான் என அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே அவள் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டை ஒரு கிண்ணத்தில் எடுத்து பிசைந்து பிச்சைக்கு ஊட்டிவிட்டாள். உணவை உண்டு முடித்தவுடன் பிச்சை மடியில் இருந்து எழுந்து நின்று சுருங்கி போயிருந்த பேச்சியம்மாள் கன்னத்தில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தான். அதற்கு பதிலாக பேச்சியம்மாளும் பிச்சையின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தாள். அந்த முத்தத்திற்கு அப்போது அர்த்தம் புரியவில்லை பேச்சியம்மாளுக்கு. உடனே பிச்சை அங்கிருந்து நகர்ந்து சென்று மீண்டும் நோட்டில் இருந்த ஒரு காகிதத்தை கிழித்து தனது அம்மாவிற்கு கடிதம் எழுத ஆரம்பித்தான். இதை பார்த்த பேச்சியம்மாள் என்ன செய்கிறாயே என பிச்சையிடம் கேட்டாள். அதற்கு அவன் அம்மாவிற்கு மீண்டும் கடிதம் எழுதுவதாக கூறினான். இதை கேட்ட பேச்சியம்மாளுக்கு மிகுந்த வலி ஏற்பட்டது. மீண்டும் அதே எண்ணம் தோன்றியது, பிச்சையிடம் அவன் அம்மாவை பட்டிச் சொல்லி விடலாம் என்று. ஆனால் வேண்டாம், அவன் தாங்க மாட்டான் என நினைத்து கொண்டு அங்கிருந்து வருத்தத்துடன் நகர ஆரம்பித்தாள் பேச்சியம்மாள். ஆனால் இந்த முறை பிச்சை என்ன எழுதுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பிப் போயிருந்த பேச்சியம்மாள் அங்கிருந்து நகராமல் அவன் எழுதும் கடிதத்தையே ஏக்கத்துடன் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பிச்சை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தவாறே கடித்ததை எழுத ஆரம்பித்தான். எப்போதும் எழுதுவதை விட இந்த முறை பிச்சை ஒரு வித சிரிப்புடனே எழுதி கொண்டிருந்தான் கடித்ததை. இதை பார்த்த பேச்சியம்மாளுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. பிச்சை தன்னை மறந்து விடுவேனோ என்று மனதில் நினைத்து கொண்டு புழுங்கியவாறே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து கடித்ததை எழுதி முடித்தவுடன் அதை மடித்து வழக்கம் போல அங்கே சாமி படத்திற்கு அருகே இருந்த அதே உண்டியலில் போட்டான் பிச்சை. ஒருவிதமான புரியாத புதிய சந்தோஷத்தில் மீண்டும் விளையாட போவதாக கூறிவிட்டு மகிழ்ச்சியாக வெளியே ஓட்டினான் பிச்சை. பிச்சை வெளியே சென்றதும் இந்த முறை என்ன எழுதி இருக்கிறான் என பதட்டத்தில் இருந்த பேச்சியம்மாள் வேக வேகமாக வந்து அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அந்த கடிதத்தில், அன்புள்ள அம்மாவுக்கு, அம்மா காலையில உன்கிட்ட நீ வரப்போ எனக்கு குருவிக்கூடு வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அது வேண்டாமா? குருவி எல்லாம் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டு வீடு கட்டுது. அப்புறம் இன்னைக்கு காக்கா அதோட குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கிறத பார்த்தேன், அதே மாதிரி நம்ம வீட்டு பூனைக்குட்டிக்கு அதோட அம்மா பால் கொடுக்கிறதையும் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, பசிக்குற அப்போ நமக்கு யாரு சோறு ஊட்டுறாங்களோ அவங்கதான் அந்த நமக்கு அம்மான்னு. எனக்கு பாட்டி தான் எப்போவும் சாப்பாடு ஊட்டி விடுது, அதனால இனிமே எனக்கு பாட்டி தான் அம்மா.
நீ எப்போ நேர்ல வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறையோ அப்பதான் நீ எனக்கு அம்மா. அதுவரைக்கும் பாட்டி தான் எனக்கு எல்லாமே என படித்து முடித்தவுடன் பேச்சியம்மாளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆனந்தத்தில் கண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. ஆனந்ததிற்கு காரணம் பிச்சைக்கு அவனின் அம்மாவின் ஞாபகம் வராமல் இருக்க வேண்டும் என பார்த்து பார்த்து வளர்த்தும் அவனுக்கு அவனின் அம்மா வேண்டும் என்ற எண்ணம் நிலையாக நின்று விட்டுமோ என எண்ணி பயந்து கொண்டிருந்த பேச்சியம்மாளுக்கு கடிதத்தில் அந்த கடைசி வரியான பாட்டிதான் என் அம்மா என கூறியது பேரானந்தமாக இருந்தது. சந்தோஷத்தில் பேச்சியம்மாள் மீண்டும் அந்த கடித்ததை படிக்க ஆரம்பிக்க வீட்டிற்குள் பூனை கத்தும் சத்தமும் வெளியில் காகம் கரையும் சத்தமும் கேட்டது. இந்த சிறுகதையில் பிச்சை நமக்கு கூறுவது, பசியில் இருக்கும் போது யார் ஒருவர் நமக்கு பசியார உணவு அளிக்கிறார்களோ அவர்களும் தாய்க்கு நிகரானவர்களே. அதனால் நீங்களும் தாய் ஆக்கலாம் பிறரின் பசியை போக்கும் போது. நன்றி, வணக்கம்.